மனிதன் தோன்றிய காலம் முதலே மருத்துவமும் இருந்து வந்துள்ளது. ஆயுள் என்றால் உடல், புலன்கள், மனம், ஆத்மா இவைகளின் சீரான சேர்க்கை. வேதம் என்றால் அறிவியல். மனிதன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது என்று நாம் ஆயுளை பற்றி அறியும் முறையே ஆயுர்வேதம் ஆகும். நோயாளிகளின் நோயை போக்கி அவர்களை காப்பதும், உடல்நலம் கொண்டவர்களின் நலத்தை வளர்த்து நிலை பெறச் செய்ய ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அவற்றுள் ஓர் அருமருந்தான தசமூலத்தை பற்றி இங்கு காணலாம். தசமூலம் பெயர் குறிப்பிடுவது போல 10 தாவரங்களின் உலர்ந்த வேர்களாலான கலவையாகும். அவை வில்வம், முன்னை, பெருவாகை, பாதிரி, குமிழ், முள்ளங்கத்திரி, கண்டங்கத்திரி, ஓரிலை, மூவிலை, நெருஞ்சில். இந்த தசமூலமானது வீக்கத்தை நீக்க வல்லது. மேலும் இழுப்பு, காய்ச்சல் ஆகியவற்றை போக்கும். செரிமானமாகாது நின்ற ஆமத்தை செரிமானமடைய செய்யும். தசமூல மூலிகை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட தண்ணீர் தசமூல கஷாயம் ஆகும். இக்கஷாயத்துடன் திப்பிலி பொடி சேர்த்து சாப்பிட்டு வர சூத்திகா தோஷம், தலை சுற்றல், அதிக வியர்வை, காசம், சுவாசம், இருதய பிடிப்பு, கழுத்தை அசைக்க முடியாமல் உண்டாகும் பிடிப்பு, பார்ஸ்வசூளை, சோம்பல், தலைவலி இவை தீரும். தசமூல கஷாயத்தில் யவக்ஷாரமும் இந்துப்பும் சேர்த்து உட்கொண்டால் இருதய சூளை, குல்மம், வயிற்று நோய், காசம், சுவாசம் இவை நிவர்த்தியாகும். தசமூல கஷாயத்தில் பெருங்காயம், அள்ளிக்கிழங்கு இவற்றை பொடித்து சேர்த்து உட்கொண்டால் இடுப்பிலிருந்து ஆரம்பித்து துடை, முழங்கால், பாதம் இவற்றை நோக்கி சென்று சிரமம் உண்டு பண்ணி கொடுக்கும் கிருத்ரசி எனப்படும் ஒருவித வாத நோய் தீரும். இந்த 6 மருந்தினை உங்கள் ஆயுர்வேத மருத்துவரின் அனுமதியின்றி எடுக்க வேண்டாம். இங்குள்ள தகவல்கள் அறிவின் நோக்கத்திற்காக மட்டுமே.